அன்பர்களே இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நாம் அனைவரும் செல்லக்கூடிய வாழ்க்கைங்கிற பயணத்தில் எந்த விதமான ஆபத்தும் நம்மளை நெருங்காமல் இருக்க என்னுடைய குரு தந்த சஞ்சீவினி எந்திரம் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அவது சஞ்சீவி என்றால் அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நம்மளை அழிவுலிருந்து காக்கக்கூடிய இந்த எந்திரத்துக்கு சஞ்சீவி எந்திரம் அப்படின்னு பேர் இந்த சஞ்சீவி எந்திரத்துடைய மகிமை என்ன சக்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு சக்தியினாலும் நமக்கு எந்த விதமான ஆபத்தோ அழிவோ ஏற்படாது அதுதான் இந்த சஞ்சீவி எந்திரத்துடைய மகிமை இந்த சஞ்சீவி எந்திரத்தை எப்படி எளிமையாக எல்லாருமே பிரயோகம் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சஞ்சீவி பிரயோகம் நீங்க பண்ணிக்கிறதால எந்த மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்கிறத பற்றி பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகளால் எந்தவித பாதிப்புகளும் உங்களுக்கு வராது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வக்ர பார்வைகள் அதாவது கண் திருஷ்டி உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு வராது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்களுடைய வக்ர பார்வைகள் கட்டுப்படும் சரிங்களா நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆபத்துகள் நிகழாது சரிங்களா அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித தோஷங்களும் உங்களை நெருங்காது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா செய்வனை ஏவல் செய்வன தோஷம் ஏவல் பில்லி சூன்யம் மாரணம் இப்படிலாம் ஒருவரை செஞ்சு ஒருவருக்கு செஞ்சு அவங்கள நிலைகுலைய வச்சு அழிச்சிடுறாங்க சரிங்களா அப்போ இந்த சஞ்சீவி பிரயோகம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது போல் செய்வனை ஏவல் பில்லி சூன்யங்களால் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு வராது இதை செய்யக்கூடிய ஒரு முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கிருங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தாம்புல தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிருங்க எடுத்துட்டு சூரியன் உதயமாகக்கூடிய திசை கிழக்கு திசையை நோக்கி அமருங்க அமர்ந்துட்டு அதில் சுத்தமான விபூதியை பரப்புங்க விபூதியை பரப்பிட்டு அந்த விபூதியில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு தீக்குச்சினால் வரைங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய மோதிர விரலால் வரையலாம் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு தீக்குச்சினால் அந்த விபூதியில் வரைங்க வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் என்ன பண்ணுறீங்கன்னா சந்தனமும் குங்குமமும் விபூதியும் வைங்க அந்த எந்திரத்துடைய எந்திரம் வீதியில் வரைஞ்சிருக்கீங்களா அந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் சந்தனம் குங்குமம் வைங்க வச்சுட்டு ஒரு கற்பூரம் நல்ல கட்டி கற்பூரமாக இருக்கட்டும் இல்லை சின்ன கற்பூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த எந்திரம் வரைஞ்ச வீதியில் வரைஞ்ச அந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் வச்சு கற்பூரத்தை ஏற்றுங்க ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் மன அமைதியுடன் குலதெய்வத்தையும் விநாயகரையும் மகா சிவனை மனசில் நினச்சி ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி எட்டு முறை ஜெபிங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி எட்டு முறை ஜபிங்க இதே போல் எட்டு நாட்கள் நீங்கள் ஜபிக்கணும் இதை விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளாக விடியற் காலையில் இதை முதன் முதலாக பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் இல்லை அமாவாசையில் ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா மற்ற எந்த சுப தினங்களில் கூட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற சுப தினங்களில் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது மூச்சை அடக்கி சொல்லணும் அதாவது மூச்சை நல்லா இழுத்துட்டு மூச்சை உங்களுக்குள்ளே அடக்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு மூச்சை விடணும் இதே போல ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும்போதும் போதும் பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தெட்டு முறை மந்திரத்தை சொல்லணும் எட்டு தினங்கள் சொல்லணும் சரிங்களா ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நூற்றி இருபத்தெட்டு முறை மந்திரம் சொல்லும் போதும் கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து கற்பூரம் பயன்படுத்தலை கற்பூரம் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கலாம் சரிங்களா நெய் தீபம் ஏற்றலாம் இல்லை ஆமணக்கு எண்ணெய் விளக்கணுன்னு சொல்லும்ல அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றிக்கலாம் சரிங்களா அப்போ இதே போல் எட்டு நாட்கள் செய்து முடித்த பிறகு அந்த விபூதியை ஒரு மண் பாத்திரத்தில் சேகரித்து வச்சுக்கிறேங்க சரிங்களா ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்திரம் வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு அந்த விபூதியில எந்திரம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த மந்திர ஊரு கொடுத்த பிறகு அந்த இதை தூக்கி கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்த நாள் அதே போல் வச்சு மந்திர ஒரு கொடுத்துட்டு பூஜை அறையில் வச்சுருங்க எட்டு நாட்கள் முடிஞ்ச பிறகு சிவபெருமானுக்கு கோவிலில் போய் ஒரு அர்ச்சனையை பார்த்துட்டு இந்த விபூதியை ஒரு மண்கலயத்தில் சேகரித்து வச்சுக்கிருங்க இது போல சேகரித்த விபூதியை தினந்தோறும் கிழக்கு முகமாக நின்று கையில் எடுத்து ஓம் சிவாய நம அப்படின்னு மூன்று முறை சொல்லி உங்களோட நெற்றியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த விதமான ஆபத்தும் உங்களை நெருங்காது எந்த விதமான பிணிகளும் உங்களை நெருங்காது இது அனுபவத்தில் கைகண்ட முறை இது அனைவரும் முயற்சி செஞ்சு பல அடைஞ்சு பாருங்க இதை வந்து நான் எதற்காக அந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே சிவபெருமானை நம்பி பிரயோகம் பண்ணால் தான் வேலை செய்யும் சரிங்களா அதாவது நம்பிக்கை நான் சிவனை நம்புகிறேன் சிவன் என்ன காப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த முறையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்